மதுபான பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பௌத்தர்கள் இல்லாத வடக்கில் புதிய விகாரைகள் எதற்கு தேரர் கேள்வி. சாதாரண தர பரீட்சை இல்லாத உயர்தரம் வெளியாகிய கோரிக்கை. இன்று கொட்டி தீர்க்க போகும் கனமழை வெளியாகிய எச்சரிக்கை. மதுபானம் மற்றும் பியர் ஆகியவற்றின் விலையை எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் குறைக்க நிதியமைச்சகம் தயாராகி வருகிறது. கலால் வரி வருவாய் குறைந்ததால் மதுபானம் மற்றும் பியர் விற்பனை 40% சரிவடைந்துள்ளது. இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து மது மற்றும் பியர் விற்பனை வேகமாக குறைந்து வருவதாகவும் உற்பத்தி நிறுவனங்கள் நிதி அமைச்சகத்திடம் தெரிவித்துள்ளன. அதிக விலையே விற்பனைக்கு வீழ்ச்சி காரணம் என உற்பத்தி நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. நிதியமைச்சர் ரஞ்சித் சியாம்பலபுட்டியாவிற்கும் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இடையில் கடந்த வாரம் கலந்துரையாடல் இடம்பெற்றது. வரி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி வட்வரியை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மதுபான வரியை 2,000 ரூபாய் குறைக்க வேண்டும் என்றும் உற்பத்தி நிறுவனங்கள் நிதி அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. மதுபானத்தின் விலை உயர்வால் மக்கள் சட்டவிரோத மதுபான பாவனைக்கு அதிகளவில் பழகி வருவதாகவும் இங்கு பேசப்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனமும் அது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளதுடன் சட்டவிரோத மதுபான விற்பாவனையால் சுகாதார அமைச்சின் செலவினம் அதிகரிக்கலாம் என நிதி அமைச்சின் கவன ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. மதுபானம் மற்றும் பியர் உற்பத்தியும் குறைந்துள்ளதுடன் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் 15 லட்சம் லிட்டர் எதனோல் கலங்கிய சாலைகளில் உள்ளதாக இலங்கை சீனி நிறுவனத்தின் தலைவர் சாரதா சமரகோன் தெரிவித்தார். மதுபானம் மற்றும் பியர் விற்பனையை அதிகரிப்பதன் மூலம் கலால் வரியை குறைக்குமாறும் கலால் வரி திணைக்களம் நிதி அமைச்சகத்திடம் முன்மொழிந்துள்ளது. வடக்கில் பௌத்தர்கள் குறைவாகவே உள்ள நிலையில் புதிதாக விகாரைகள் தேவையில்லை என யாழ் நயனாதீவு பௌத்த மத குருவால் நவதகல பதுமகீர்த்தி திசாநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். வடக்கில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் பௌத்த விகாரைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தேரர் கூறுகையில், இராணுவம் இராணுவத்தின் வேலைகளை செய்ய வேண்டும், மதகுருமார்கள் ஆலயம் தொடர்பான வேலைகளை செய்ய வேண்டும், இருவரும் மாறி மாறி வேலைகளை செய்யக்கூடாது. வடக்கில் பழமையான கோயில்கள் இருந்தால் அது பரவாயில்லை, ஆனால் அது புதிதாக நிர்மாணிக்கப்படும் வழிபாட்டிடங்களையே நான் கூறுகிறேன் என சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை நெடுந்தீவு மாதகளில் இவ்வாறு விகாரைகளை அமைக்க வந்தபோதுதான் தான் அதற்கு இடமளிக்கவில்லை எனவும் தேரர் குறிப்பிட்டார். மேலும் தான் எப்போதும் மக்கள் பக்கத்தையும் சரியான பக்கத்தையுமே எடுப்பேன் என தெரிவித்த நவதகல பதமகீர்த்தி திசாநாயக்க தேரர், நான் சிங்களவன் தான், ஆனாலும் எந்த செயலிலும் நேர்மை இருக்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இந்த ஆண்டு நடத்தாமல் அனைத்து மாணவர்களையும் சித்தியடைய வைத்து உயர்தரத்திற்கு அனுப்புமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இதனூடாக தற்போது குழம்பி போயுள்ள பாடசாலை கல்வி நடவடிக்கைகளின் காலகட்டங்களை திருத்தி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்குமான அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40-45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுபான பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பௌத்தர்கள் இல்லாத வடக்கில் புதிய விகாரைகள் எதற்கு தேரர் கேள்வி. சாதாரண தர பரீட்சை இல்லாத உயர்தரம் வெளியாகிய கோரிக்கை. இன்று கொட்டி தீர்க்க போகும் கனமழை வெளியாகிய எச்சரிக்கை.